அமைதியா இருக்கீங்க, இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான், அது வழக்கமா வீட்டுல ஏற்படுறதா? அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாமி மூலமா. எப்படி நம்ம எலி ஜோசியம் அத்த காசம்? எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் என்ன கேளு, உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசா மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரியும், ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயாரா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாரா இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலி கழுவிட்டு வா. என்ன சட்ட, வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற பாரு. என்ன கேட்கிற கவலை என்ன, அந்த 150 ரூபா வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? போ, நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன், எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பல முடிஞ்சு பேச அவ்வளவுதான்யா? உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு அது ரொம்ப தன்னானே தன்னானே எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் சாப்பிடம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையே படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க? சமையல் இருக்கான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும், சாப்பாடு ஏ ஒன்னா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இந்து தானே? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்கு வருதுதா? அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மத மத மதம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலேயே பிறந்து கேரளாவிலேயே வளர்ந்துட்டாலும் மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா இப்படி, ஐயோ தமிழ் பிரமாதமா பேசுவாங்க, ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா, சந்திரா சேடன விழிச்சோ. யாரு சொன்னீங்க? என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமாக உங்க தங்கச்சி இல்லை. எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஏமாந்துறாதே. மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. எடோ செக்ரட்டரி, பெத்தவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். கக்கத்திலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்திலயா? ஆமா. என்ன
தேவையா? நியாயமான கேள்விதா, பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கியா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை நான் பாத்துருக்கேன். அடடே, நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 100 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லையன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமன்னு தேடிட்டு வந்தேன். இவர் மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்க, அவ்வளவுதான். இதுல தப்பு? காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்க இல்ல. கேட்டோ, 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்க இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகு, கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க, போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருகுன்னு போல இருக்கு. அம்மா மூக்க மூக்க அவன் தான் தெரியாதனமா உளறானா? நீங்க எதுக்கு அம்மா கோபப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. எப்படி 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும்? இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா, 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமா, இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு, எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பாத்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பாத்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேக்கலையா, நிஜ வாழ்க்கையில கேக்குறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியும் சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம் உருவம் நேரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏன்பா விவாகரத்து ஆச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன்ல. என்ன பாரு, சொன்னா வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிருக்கணும். கால்ல மெல்லிசா ஒருசு மாத்திக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசல குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சந்தனம் இருக்கு. அப்புறம் என்ன கண்ண? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திக கோயிலுக்கு போயிருந்தேன். குழந்தைய வச்சு அந்த பொண்ணை புடிச்சுட்டேன். நீ ஆடுப்பா. பொதுவாவே எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்? எனக்கு குழந்தை என்ன புசுரு? சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாகி உண்டாகணும்னு என் குலதெய்வம் மாரியம்மன் வேண்டிக்கிறேன். நம்ம குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு பொங்கல் வைக்கணும், படல் படைக்கணும். சங்கிலி கருப்ப மாரியப்பன் கொப்பேன் சுப்ப எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சு படைச்சிருவோம். கவலை விடு, நீ கதையை சொல்லுவா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்து முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே முதலாளியோட தங்கச்சி தானா, இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவ உன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சிதான் இல்ல பொண்டாட்டிதான். ஏய், தங்கச்சிதான் பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப் பிறவிங்க இருக்கிறது இல்ல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேஞ்சிருக்கலாம் இல்லையா? அடரா நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரியவே கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரியவே திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற, வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவ மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலறினான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளைய கொடுத்திருக்கான தவிர. ஐயோ, சரி அத விடு. அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ணி கேட்டேன்?
பொண்டாட்டியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். காரம் சொல்லாமா கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யாரியா நீ? சிகை அலங்காரம் சின்ன சாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நோயிஞ்சிட்டேன். யோ, பந்தயமே இப்பதான் கட்டிருக்கோம், அதுக்குள்ள கடைய பரப்பி கத்திய வேற திடுறியா? தொழில் ஆர்வம் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீ தான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழி தான், நானே வந்து கண்டுக்கிறேன். சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவட ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய்ச்சேட்டா. எலும்பு கூட எங்க? இவளை தானே. அப்படி ஒண்ணு இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனபாதியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. எல்லாரும் பேசாம இருக்க. பிராந்தி ரிஸ்கி, நீங்க மூடிய மாத்திட்டீங்க. உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். மூணு பெக்கு பாக்கி இருக்கு, கண்டிப்பா கிடையாது. உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்க ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலயும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பெர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைனா எனக்கு நிச்சயமா வேண்டாம். உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு, நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மி. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் கொஞ்சம் கட்டிக்க போறேன். ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல திருவேதி, சீதாபதி. அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதினே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மக மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்கியா தொட? நடுவில் அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். ரெண்டுல ஒண்ண தொடு. ஆட்காட்டி வந்திருக்கிறவோ தியாகுவோட பொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுறுமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே, தங்கச்சி தானே, பொண்டாட்டி தானே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தல மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தல பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுகிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சியடைற மாதிரி ஒரு காரியம் பண்ண, என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துல கத்தினால தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு, அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா? அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடிச்சு பார்த்து வர்றேன். எல்லாம் சொன்ன மாதிரி தான், பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்குணும். சீதாபாதி, நான் முழுசாலே வந்திருக்கிறேன். போடு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவரம் கூடவே உள்ள போகும். சந்திரா, சந்திரா என்ன இது? கூட்டான விஷமானு நீ யார் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு ஷமிக்கண. பாவக்கண்ணா கீதாவுக்கு உயிர், இவ பேயா அலறாளே. சீதா தீதி, என்ன மாத்தி? பாவி பாவக்காய் அள்ளி போட்டு, பாவக்காய் சொல்ல மாட்டேன், நீ பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டீங்க. பாவக்காய் சாப்பிடல என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. பாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது, இதை விட சுரளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை? அரளி விதை. நீ யார கேட்டு சாம்பார் வச்ச பாவக்கா? யாவ சாம்பார் வைக்க சொன்னாரு? ஏதோ செக்ரட்டரி, இது உன் வீடா என் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுத? தலையிட. உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிருங்க. என்ன விட்டுடுவேன? அவ்வளவு பாவக்கா சாம்பாரை நீ தான் சாப்பிடணும்.
நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவகா பாலிட்டிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன், சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொட்டிடுச்சு. அப்ப நான் வரட்டுமா? யாருக்கு மொத்த அடிக்கிறது முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா குஞ்சுவோம் ஜமா, கொஞ்சம் தங்கிக்கோண்டா. நீ சுமாரியா, அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா விருந்தாளே? விருந்தாளையும் இல்ல பெருசாலையும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன் பா கேக்குறேன்? பாவக்கா சாப்பிட்டதும் அவன் வாஞ்சி எடுத்துட்டான். அப்போ அவ பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா, அஞ்சே நிமிஷத்துல இவள நான் மொழுபொழுன்னு பாக்கணும். ஜமா குத்து. சுமாரியா, அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலையை மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கையா நீ? அப்போ நான் வரட்டேன். இருந்து சாப்பிட்டு போய சிச்சி. காலங்காத்தம் யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனியை செவ செவத்து போச்சு. சீப்பா அடியே, உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட், மச்சன் சொன்னே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்காடியங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு, அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன், நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னைய பண்ணுவேன்? 2 ரூபாய் வச்சுக்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாண மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா? பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள பறந்து வந்து விழுந்துருச்சு, அதை எடுத்து போடுறதாகத்தான். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆகணும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா, ஒண்ணும் நடக்கலையே. சப்புன்னு போச்சு. சும்மா கிட, நானும் போது போது பாக்குறேன். வந்ததே என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட? ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துட்டு. எங்க அக்கா பையன் சந்திராவோட உர மாப்பிள. சின்ன வயசுலயே இவனுக்குத்தான் இவன், இவனுக்குத்தான் சத்தியம் வாங்கிட்டு எங்க அக்காவே செத்து போனான். எனக்கு தமிழ் படிப்பிச்சு தரானு பரங்கிட்டு வீட்டுக்கு காட்சி கொள்ளன வந்தது. பர்மா, சிலேட்டு புத்தகத்துல எழுதி கத்துக்கிறத விட 4 பேர் தமிழ் பேசுறத பார்த்து அவங்க கூட பேசி கத்துக்கிறது ஈஸி. அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து கூட்டி வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, பட்சை பேருக்கு அத்தியாசமாயிட்டு சீத்த பிரயன் படிப்பிச்சு தரணும். சீத்த பிரயன் என்னது? சீத்த நிச்சால் ஆபியஸ் திட்டுறதா? அதே அதே சொத்தம். பூ வாங்கலையா? பூவே அதோ அந்த பூக்காரிட்ட போ. பூ முளை என்ன விலைன்னு கேளு. 30 பைசான்னு சொல்லுவா, 5 பைசால் தரையான்னு கேளு. அதுக்கப்புறம் அவ சொல்றத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு. சரி. பூ வாங்கலையா? பூவே முழம் எந்த விலை? 30 காசுமா? 5 பைசைக்கு தருமோ? என்னது 5 காசுக்கா? மூஞ்ச பாரு, மூஞ்சி சாவுகிறே. கட்டுமாரம் தேமாரி முரம்போக்கு வீடு போயிட்டு. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய சாவுகிறாக்கி. நாதாரி, சோமாரி, கேப்மாரி, முள்ளமாரி, கசமாளம், வேமானி, புறம்போக்கு, பீட, பொறுக்கி. என்ன மாதிரி அதெல்லாம்? ஆ பூக்காரி அங்கன பரஞ்சு நியாய எல்லாம் மறுபடி செய்து. ரொம்ப பிரமாதம். வேற என்ன கத்துக்கணும்? பின்னே எனக்கு பிரேமிக்கன் படிப்பிச்சு தரணும். காதலிக்க கத்து தரணுமா? அங்க பாரு, ஒரு சின்ன பையன் சின்ன பாப்பா லவ் பண்ணிருக்கான். அங்க போய் எல்லாம் புரியும்.
நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. என்ன தவிர ஒரு பையன் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன். நான் மெய்யாலுமே சொல்றேயா, உன ஒரு நாள் பாக்கலன்னா என் நெஞ்செல்லாம் நோவதையா. ஏமா, தமிழ்ல கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் போது இதுல எது கத்துக்கிற? எனக்கு அர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு ஆளை சீதபுரணும், வேறொரு ஆளை பிரேமிக்கணும். யார திட்டணும், யார காதலிக்கணுங்கிற? சீதபுரான்னு போனது என் மருமா பிள்ளையான, ரவி பிரேமிக்கான்னு போனது நீங்களையான. என்னையா? என்ன சொல்ற? நீங்கள் என்ன கல்யாணம் கழிச்சில்லைங்கில் ஈ கடலில் தண்ணே நான் சாடி மறிக்கும். கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணி சொல்றியா? வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனோ? அப்படியெல்லாம் ஒண்ணு தப்புதானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன, என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முரமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவன் விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும், அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போய் அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. உன்னே என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன், நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கு ஒண்ணுமில்லன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாக, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச்சு பார்க்கு உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? ஏய் ஐயோ.